போ. ஐயோ போடுங்க வந்துட்டான். யோ வீட்டுக்குள்ள வந்து கதவு சாத்தி. ஏய் காஞ்ச மிளகா, என்னடா நிறுத்தாம போய்கிட்டு இருக்க? அது வந்துச்சு மொத்தமா நிறுத்திடும். உள்ள போடா, உள்ள போ, யாரும் வெளியே வரக்கூடாது. இருந்ததுக்கு அப்புறம் முக்கியமா ஆம்பளை யாரும் வெளியே வராதீங்க. எல்லாரும் உள்ள போயிடுங்க. வெளிச்சத்திலே இருட்டா இருக்க. யோ இங்கெல்லாம் உட்கார கூடாது, கிளம்பு கிளம்பு. உங்கள்கிட்ட சொல்றேன். ஐயோ வாசி வாசி, அது மட்டும் கீழே இறங்கிச்சு. உன் புல்லாங்கோயில புடுங்கிட்டு உன்ன வாசி வாசி வாசிச்சிடும். யாருப்பாது? நின்னு போச்சு. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கோட்டை இருக்கு. இந்த கோட்டையில இருக்கிற ஆத்மாவை எழுப்புறதுக்கு பல பேர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த கோட்டைக்குள்ள போகாம அந்த ஆத்மாவை எழுப்ப முடியாது. ஒருவேளை அந்த ஆத்மாவை யாராவது எழுப்பிட்டா உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடும். சாமி எங்களை நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. அது என்னால முடியாது. இந்த துணியில ஒருத்தனை வரைஞ்சிருக்கிறேன், அவன் ஒருத்தனால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. இந்த மகான் யாருன்னு தெரியலையே. ஒரு சினிமா போட்டோ கூட காணுமே. யார் மாடி? என் பேர் பூஜா, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கரடி முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம்,
சில்லறையை பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரிஞ்சுது அவனே ஒரு சில்லறைன்னு. அந்த ரெண்டு சில்லறையையும் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு அவள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத போராட்டம். சார், தனியாரி வந்துச்சா? சார், உங்களுக்கு அறிவே இல்லையா சார்? ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், இப்போ வந்து தண்ணிலாரி வந்துருச்சா குப்பலாரி வந்துருச்சான்றீங்க, இறங்கி போய் பார்க்க வேண்டியதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படியே பெரிய பாகுபலி கதை எழுதுறாரு. எடுக்கிறது பிட்டு படம், இதில் ஃபீலிங் வேற. பாகுபலியை கூட 10 பேர் சேர்ந்து உட்காந்து எழுதிடலாம், ஆனால் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதணும்னா கும்பலாக உட்காந்து கும்மி அடிக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்தது படித்தது இதெல்லாம் வச்சு உள்ளேருந்து ஃபீல் பண்ணால் தான் சார் வரும். உங்களுக்குலாம் எங்கே சார் தெரிய போகுது அந்த ஃபீலிங்லாம்? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்த நாள்லேருந்து நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் சார். ஒய் ஒய் ஒய், உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன சார் சொன்னீங்க? நான் சொன்னேன், ஐ ஆம் டைரக்டர் ஏ பாரதி. நீ ஏ பாரதி ஏ பாரதின்னு சொல்லும் போதே நான் உஷாராக இருக்கணும் சார். நீ ஒரு ஏ படம் தான் எடுக்க போறேன்னு இது தெரியாமல் போச்சு. தருமோ டெய்லி காலையில் இதில் வேற முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டைரக்டர்னா ஒரு பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம், இல்லைனா ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன்னு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. யார் சார் இவனுங்க? எங்கேருந்து சார் இவனுங்களை பொறுக்குனீங்க? பொறுக்குனதா? ஹலோ சார், அதெல்லாம் என்னோடய ரெஃபரன்ஸு, பல வருட உழைப்பு. இனிமேல் நீங்கள் எது சொல்கிறதாலும் சுற்றி வச்சுலாம் சொல்ல வேணாம், என் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லுங்கள். இதுக்கும் மேலே மூஞ்சிக்கு நேராக பேசணும்னா இப்படி தான் சொல்லணும். இதுதான் சார், இப்போ நீங்கள் கோபத்தில் துண்டை இல்லை, இது நார்மல் ஃபிலிமு, இதுவே ஹீரோயின் நாம் எடுக்கிற ஃபிலிமு, அவ்வளோதான். இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? என்ன மேனேஜர் காலையிலே கூப்பிடுறாரு? ஹலோ, யோ டைரக்டர், நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் கீழே வாங்கப்பா. சார் ரெடி தான் சார், 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். அதே சொல்லி ஓகே பண்றோம், அட்வான்ஸ் வாங்கினது முதல் வேலையா கேமரா மேனை மாத்திரம். அதெல்லாம் அப்புறம் மாத்தலாம், ஆனா டைம் கீப் பண்ண மாட்டீங்க சார். வாங்க சார். வாங்க சார், பார்த்து நீட்டா கழுவி விடுங்க. யோ டீய குடியா சீக்கிரம். யோ இதெல்லாம் ஒரு டீன்னு நினைச்சு கடை போட்டிருக்க பாரு, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. மூட்டு குடியா. ஐயோ வாங்கப்பா வாங்கப்பா, டீ சாப்பிட்றீங்களா? இந்த பழக்கம்லாம் இல்லைண்ணே. ஆகா நல்ல பழக்கம், இருட்டு இருட்டும். அப்போ நான் குடிச்சு டீ காசு கொடுத்துருங்க. டீ குடிக்க காசுலேருந்து நாங்கள் டீயை குடிக்கிறது இல்லை. விளங்கிடும். நீங்கள் ரெண்டு பேரும் என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் வண்டியிலேயே ஃபாலோ பண்ணிக்கிறோமே. அப்போ வண்டியும் இல்லையா? நமச்சு வாயா. போலாண்ணே போலாண்ணே. சார் என்ன விஷயம்? ஹலோ, பேபிக்கு கதை சொல்ல வந்திருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் இந்த பேபிக்கெலாம் கதை சொல்ல சொல்றாரு? சார் இந்த கதையை பேபிக்கிட்டலாம் சொல்ல முடியாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு டைட்டில் வச்சே நான் கதையை டிசைட் பண்ணுவேன். டைட்டில் என்னன்னு சொல்லு, அப்புறம் நீ பேபிக்கு சொல்லாமல் வேண்டாமல் நான் முடிவு பண்ணுறேன். சார் சொல்லுங்க. கரப்பான் பூச்சியும் கனகாச்சியும். குலைக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்கீங்களே தம்பி. இந்த காலத்தில் போய் கரப்பான் பூச்சியும் கனகாச்சியும் அவன் சிங்கம் சிறுத்தன்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி, நீ சொல்ல போற கதையில பேபி மிரண்டு போகணும். பேபி வீட்டில் எதுக்குப்பா கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க? பார்த்து கை கிழிச்சுக்கு போது எடுத்து வைங்க. சும்மா இருக்கு தம்பி,
அவனுக்கு ரெண்டு பேர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா திருட்டு பசங்க. அவர்தான் பேபி. நம்மளை பத்தி தெரியாது அவனுங்களுக்கு. சொல்லு தம்பிதான் டைரக்டர், பேரு ஏ பாரதி. இவரு பிரமாதமான கதையெல்லாம் வச்சிருக்காருன்னா பாத்துங்களேன். இவரு கதை சொன்னா எப்பேர் போட்ட கல் மனசுலயும் ஈரம் கசிஞ்சிரும். சுருக்கமா சொல்லணும்னா கதை சொல்லி அப்படியே உங்களை கசை குளிச்சு தம்பி. ஒரு பில்டப் வேண்டாமா தம்பி? இன்னொரு பாலா மாதிரி கதை சொல்லி அப்படியே உங்களை போதையில ஆழ்த்திடுவாருன்னா பாத்துங்களேன். சார், குடும்பத்தோட உட்காந்துட்டு இருக்காங்களே, கண்டிப்பா கதை சொல்லி ஆகணுமா? அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தா இந்த கதை பிடிக்கும் போல தான் தெரியுது. எதுக்கும் ஒருத்தரவை கேட்டுக்கோங்களேன். சார், கதை சொல்லும் போது அவங்களும் இருப்பாங்களா? ஆமா, அவங்களுக்கு லேடிஸ் எமோஷன் என்னன்னு தெரியணும்ல. தம்பி, லேடிஸ் எமோஷன் இருக்குல்ல? அது நிறையவே இருக்கு இல்ல சார். தம்பி, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, டயத்தை வேஸ்ட் பண்ணி லைஃபை மிஸ் பண்ணாதீங்க, கதையை சொல்லுங்க. ஜெய் ராஜமௌலி. ஓபன் பண்ணா ஒரு வீட்டுக்கு வெளியில ரெண்டு ஈர துணி காஞ்சிக்கிட்டு இருக்கு சார். வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உடம்புல எந்த துணியும் இல்லாம இருக்காங்க சார். அப்போ அது பட்டுன்னு சாந்திருச்சு சார். இப்ப உள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க அக்கா. நீங்க சொல்லுங்க ஆயா. நீங்க நீங்களா சொல்லுங்க பாப்பா. ஏ டைரக்டர், இனிமே நீ சொல்ல போறத வச்சுதாண்டா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சும்மா இருங்க. வெளியில காய போட்ட ஈர துணி காஞ்சிருச்சு. ஆனா உள்ள இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஈரமாயிட்டாங்க சார். ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்துச்சு கதை சொல்றேன்னு சொல்லி பல்ல புடுங்க வச்சுட்டானுங்களே படுபாவி பசங்க. அதான் தெரியல மூஞ்சத்து போய் மௌனு. நாங்க எப்படி கரெக்ட்டா பிளாக் பண்ணோம் சார்? நான் எப்படி சார் பிளாக் பண்ணேன்? போன வாட்டி இந்த வாட்டி பெட்டர் சார். தேங்க்ஸ் சார். எவ்வளவு பைட்டிங் நல்லா. ஏய், யாரா நீங்க? அப்ப இதே வேலையா தாங்களீங்களா? நல்லா இருப்பீங்களா? பாக்கடா கரப்பா பூச்சியா பொட்டா பூச்சியா. அண்ணே போவாதீங்கன்னா படத்துல ஷேர் தரேன் சார். முதல்ல சம்பளம் வாங்கி கொடுங்க சார், அப்புறம் ஷேர் வாங்கி தரலாம். சம்பளம் எல்லாம் கேக்குறீங்க அண்ணா? என்னாச்சு? ஏரியாவே ஒரே மயான அமைதியா இருக்கு. நீ
கமிஷனர் ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ இருந்து முடிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன். சார் சார், எனக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார், நானும் வரேன் சார். யோ, அந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷன் பாயா, விசாரிக்கணும். இவனில் கூட்டு வந்துடாதயா. ஏமா, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு வந்துடுமா. அது ஸ்டேஷனுக்கு போகலான்னு கூப்பிட்டா வராது. வேற எப்படி கூப்பிட்டா வரும்? ஈஸியாருக்கு தனியா பைக்ல போலாமான்னு கூப்பிடு, பல்ல இழிச்சுக்கிட்டு வரும். அப்படி கூப்பிட்டா வருமா? காத்து போன ஃபுட்பால் தலையா, இத கையில புச்சேஸ்தானோ. இது ஒரு யூரின் டெஸ்ட் சாம்பிள் மாதிரி கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓ, தலைமுடியை பிச்சு கட்டி சேஃப்டியா வச்சுக்கணும். ஓகே. இவனுங்களே இன்னைக்கு என்ன பண்ண பாரு. கீழே போறவனே எங்கடா அந்த ஏ பரதி? சார் சார், திரும்பாதீங்க சார், திரும்பாதீங்க. டேய், சனியே முடிச்சவனே நைட்டால என் புருஷகிட்ட என்னடா சொல்லி வச்ச? அடம்பன்றியா என்ன கதைன்னு கேட்டாரு. லைட்டா கதையை சொன்னேன். லைட்டா சொன்னியா? அந்த ஆளு நைட்டெல்லாம் என்ன தூங்கவே விடலடா. நல்ல விஷயம் தானே. கதையை மட்டும் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தான். நைட் எல்லாம் கண்ணல ஓர் போட்டு தூங்க கூட இல்ல. சாவடிச்சுடா ராத்திரி எல்லாம். அண்ணே, சும்மா கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சீன் இருக்கு பாருங்க. இந்த ஆளு கூட சேர்ந்தா இப்படி தான் கதை சொல்வானுங்க. ஏப்பா, உங்களை எப்படியாவது அவார்டு வாங்க வைக்கலாம்னு பார்த்தா பொம்பளைங்கள்ட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ரிஹர்சலுக்காக தான். அப்படியா? உன் கதைக்கு ஒரு புரொடியூசரை ரெடி பண்ணிட்டேன். அவன் ரொம்ப வருஷமா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுல ஒரு சிக்கல், அதுல அவன் தான் கதாநாயகனா நடிக்கணுமா? அவனை ஹீரோனா வச்சு கூட எடுப்பாரு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னால உங்களை கூட்டு போக முடியாது. நானே அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம தலைமறைவாயிட்டேன். நீங்க தனியா பார்த்தா கதை சொல்ல முடியும். ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, நான் அவனை கவுத்துறேன். அவன் வாரத்துல முக்கியமான இடத்துக்கு ஒரு நாள் வருவான். நீங்க கதை சொல்லி கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடுங்க. இந்தாங்க அட்ரஸ், நான் பாத்துக்கிறேன். நமச்சிவாய். ஓகே, நான் வரேன். பார்த்து பார்த்து பத்திரமா போன. ஆமதேவா சிறப்பு மருத்துவமனை டாக்டர் புஞ்சாங்கோவா. மேடம், டாக்டர் பார்க்கணும். போய் உட்காருங்க, வருவாங்க. இந்த ஊர் உலகத்துல எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைங்க. ஆமாண்டி, நான் கூட என் ஆளை வந்து செக் பண்ண சொல்லணும். சார், அந்த ஆந்தக்கண்ணை நம்மள தனியா அடி வாங்க வைக்காம விடமாட்டான் போலகுது. கதை சொல்ற இடமா சார் இது? சார், நம்ம கதை சொல்றதுக்கு இதுதான் சரியான இடம். என்னடி அக்கா, அது ஏன் ஆள் மாதிரி இருக்கு? வாங்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். பால் விவரமானவன் தாண்டி சும்மா இருக்கா? அவ வேற எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நான் அப்படியே கீழே ஒளிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் என்னென்ன பாருக்கா. சரி சரி, போ. ஹலோ, ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும்? நாங்க இங்க ஒருத்தர் பாக்கலான்னு வந்திருக்கோம். எல்லாரும் அதுக்கு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. சார், நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் உள்ள இருக்க நான் பாக்குறேன். என்ன தம்பி, கை ரொம்ப வதறது, முத்தி போயிச்சா? ஆமாப்பா, பல நாள் கனவு, எப்படியாவது ஓகே பண்ணிடணும். பத்து வருஷமா இங்க வந்து ட்ரை பண்ற, எனக்கே முடியல. உனக்கு ஒரு நாள் எப்படி முடியும் தம்பி? ஒரே நொந்தவன் வெந்தவனாவே இருக்கிறான். இதில் எங்கே சார் அந்த ஆளை போய் நம்ம தேடுறது பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ பித்தாஜி, ஆ போடியே வச்சா யா பாலால் சேட். ஐயோ சார், சார் அப்படியே இருக்கு. என்ன மேல கை வைக்கிறார் சார்? அவர் தெரியாதா நம்ம ரெகுலர் கஸ்டமர்,
பண்ணிருக்கீங்க படத்துக்கு கதையை கேட்காம நான் சொல்றேன். என்ன வியாதி? அவனே மலை போல நிக்கான். ஒரே ஒரு டெஸ்ட் தான். உன் டயர்ல காத்திருக்கா இல்லையான்னு இன்னைக்கு நான் பாத்துறேன். வந்தி என்னோட பழைய ஃப்ரெண்டு பார்க்க வந்தாரு, அத கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். சீக்கிரம் வந்து தொலைங்க. ஓபன் பண்ணா நீ எதையும் ஓபன் பண்ண வேணாம். இந்த படத்தை நான் பண்றேன், ஓகே? ஆனா ஒரு கண்டிஷன், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும். ஐயோ கவலைப்படாதீங்க, வெளியே தலை காட்ட முடியாது. ஏன் அது அப்படி சொல்ல? நாங்க வொர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணீங்கன்னா. அட்வான்ஸ் அதான் முக்கியம். பார்த்து ஜாகிரதையா செலவு பண்ணுங்க. அப்புறம் படத்துக்கு ஹீரோயின் தான் ரொம்ப முக்கியம். இந்த நயன்தாராலாம் இப்போ ஃப்ரீ தானே, கூப்பிட்டு பாருங்க. 2000 ரூபாய்க்கு அடிக்க மாட்டாங்களா? இல்ல சார், நாங்க இன்னும் உங்களுக்கு பெட்டராவே பாக்குறோம். ஓகே ஓகே. வேணா வேணா விட்டுருங்க விட்டுருங்க, ஜாக்கெட் கழட்டாதீங்க, புடவையை உருகாதீங்கப்பா. நம்பர் கொடுக்கறது சிப்பே. இந்த மொட்டை நான் கூப்பிடுறேன். ஏய் நா நம்பர் வாங்கடா, உஸ்தார் பண்றியா நீ? போடா போடா டேய். பொண்ணு சார், இந்த ஓவரா தான் போறோமோ? ஆமா, மூடிக்கிட்டு காய்ட்டுருவோம். சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். வெரி குட். யார் கூட எல்லாம் வேலை பார்த்திருக்கீங்க? சிதம்பரம் கூட 2 வருஷம், துபாய் ஷேக் கூட 2 வருஷம், அப்புறம் ஆந்திரால ரெடி கூட. ஏமா ஏமா, நடிப்புல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டமா? ஆமா.
நெக்ஸ்ட். இங்க டயலாக் ஒரு வாட்டி சொல்லி காமிங்க. ஆக்சன். வேணா வேணா விட்டுருங்க விட்டுருங்க. வேணா வேணா விட்டுருங்க விட்டுருங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். போராட்டத்துக்கு வந்துருக்கிற போமா. இந்த டயலாக் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதுன தெரியுமா சார்? இது இந்த டயலாக் சார். ஆமா சார். அத சொல்லும்போது வேணா வேணான்னு சொல்லணும். எப்படி சொல்லுதுங்க பாரு சார் ஃபீல் இல்லாம. நீங்களா தான் கேளுங்க. வேணா விட்டுருங்க. இல்ல 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 வேணாம் போயிட்டோம். சார் யாருமே செட் ஆக மாட்டாங்க. ஏமா ஏமா இப்படி கத்துற? டைரக்டர் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி கத்துறியா? கட்டாம போமா. மூணு மாசம் ஒத்த விஷயம் வாடகை கொடுக்க பக்க இல்ல. டைரக்டரா டைரக்டர் இவங்க எல்லாம் ஆடிஷன் வர மாட்டாங்களா சார்? என்னையாச்சு? நான் எவ்வளவு சொல்லி கேட்காம ஒரு பொண்ணு ஆடிஷன் வந்திருக்காங்க சார். அக்கா ரொம்ப பழசா இருக்கே, நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுமா? நீங்க ஏன் மேடம் மூச்சு வாங்குறீங்க? யாரு சார்? எனி ப்ராப்ளம்? No, no, no problem. அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். என்ன கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவர ட்ரெய்னிங் தான். அச்சே, மாலம் கட்டவனுல. இது கூட டயலாக் தான். ஆக்சுவலா இவங்க அந்த ரோலுக்கு போடலாம் இல்ல? நல்லா பண்றாங்க. ஆமாமா, உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாமா. ச்சி, லூசு பசங்க. என்ன சார்? ரொம்ப டயர்டா இருக்குது. ஆடிஷன் முடிச்சுக்கலாமா? அந்த மேல் லீட் வேணா நீங்களே பண்ணிடுறீங்களா? Thank you.